வெல்கம் டு எங்காத்த சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் உப்பு சீடை வெள்ள சீடை தான் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக உப்பு சீடை பண்ணணுன்னாலே எல்லாருக்கும் கொஞ்சம் பயம் இருக்கும். ஏன் கேட்டிங்கன்னா, உப்பு சீடை எண்ணெயில் போட்ட நாளைக்கும் அது வெடிக்கும், அது வந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு. ஆனால் அப்படி கிடையாது. நான் இந்த வீடியோவில் வந்து சில டிப்ஸு சொல்லியிருக்கிறேன், அதே மாதிரியே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க, அதே மாதிரியே நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு சீடை வெடிக்கவே வெடிக்காது, உங்களுக்கு பர்ஃபெக்டான சீடை வந்து கிடைக்கும். உப்பு சீடை வெள்ளை சீடை பொறுத்த வரைக்கும் பயம் கிடையாது. ஆனால் உப்பு சீடையில் நம்ம சில டிப்ஸை நம்ம கண்டிப்பாக வந்து 100% நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அது என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அடுத்தது, இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு வந்து தேங்குழல், கைமுறுக்கு, ரவா லாடு, மாலாடு, இது எல்லாமே நான் வந்து ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து அரிசி மாவு நான் எடுத்துட்டுருக்கிறேன். அதாவது இது வந்து நான் கடையில் வாங்கின அரிசி மாவு. இதை வந்து வாங்கி எடுத்துகிட்டு வந்து இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்து நல்லா ஜலிச்சுக்கிறேன். நான் இப்போ இந்த மாவை வந்து ரெண்டு வாட்டி இல்லை, ஒரு 3-4 வாட்டி ஜலிச்சுண்டா கூட தப்பே கிடையாது. இப்போ நான் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்த உடனே இதை நான் ஜலிச்சுண்டு இதுலேருந்து ஒரே ஒரு கப் அளவுக்கு, ஒரு டம்ளர் அந்த அளவுக்கு நான் எடுத்து ஃபஸ்ட்டு நான் வந்து உப்பு சீடைக்கு நம்ம வறுத்து எடுத்து வச்சுட்டுடலாம். இப்போ இந்த உப்பு சீடைக்கு எப்படி வறுக்கணும்னா, கோலமாவு பதம்னு சொல்லுவாங்க, அந்த கோலமாவு பதம் நமக்கு கரெக்டாக வர வரைக்கும் நம்ம இதை வந்து வறுத்துக்கணும். இது வந்து மீடியம் ஃப்ளேம், அதாவது ரொம்ப நீங்கள் மீடியம் இல்லைனாலும் லோ ஃப்ளேமில் வச்சே நீங்கள் வருங்க. இப்போ பாருங்கள், பதத்தை காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா கரெக்டாக அழகாக கோலமாவு பதம் இந்த அளவுக்கு போதும். இப்போ நாம் வறுத்துண்டாச்சு, மறுபடியும் நான் இதை வந்து ஜலிச்சுக்க போகிறேன். நான் ஏற்கனவே வந்தவுடனே நான் ஒரு வாட்டி ஜலிச்சுக்கிறேன், அதுக்கப்புறமா இப்போவும் ஒரு வாட்டி ஜலிச்சுக்கிறேன். பாருங்கள், இந்த கப்பிலாம் எதுவுமே இருக்கக்கூடாது, இருந்ததுன்னா தான் உங்களுக்கு பிரச்சனை, சீடை வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த மாவை பாருங்கள், நல்லா ஃபைனாக நம்ம வந்து ஜலிச்சுண்டாச்சு, இதை அப்படியே ஆற வச்சுக்கலாம். அடுத்தது வந்து நம்ம வெள்ளை சீடைக்கு வந்து நம்ம மாவை வறுத்துக்க போகிறோம். இப்போ வெள்ளை சீடைக்கு வந்து எப்படி எந்த மாதிரி வறுக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் செவக்காக வறுக்கணும். அதாவது அடி மாவு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும், அந்த அளவுக்கு நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வறுத்துட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கனாலே தெரியும், உங்களோட முன்னாடி நான் போட்டதுக்கும் இப்போத்திக்கும் கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ இந்த இதில் தான் நம்ம வந்து இதை நல்லா இறக்கிடணும். இறக்கி இதை நம்ம கொஞ்சம் ஆற வச்சிடலாம் இதை. இப்போ அடுத்தது வந்து ஒரு டம்ளர் நான் அரிசி மாவு நான் எடுத்துட்டுருக்கேன் வெள்ளம் சீடைக்கு. அதில் வந்து 1/4 டம்ளர் அளவுக்கு நம்ம வெள்ளம் போட்டுக்கலாம். ஒரு டம்ளர் மாவுக்கு 1/4 டம்ளர் வெள்ளம், 1/4 டம்ளர் தண்ணி, இதுதான் அளவு. இந்த அளவில் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வரும். இப்போ இதுக்கு வந்து பதம் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகு பதம்லாம் கிடையவே கிடையாது, ரொம்ப ஜாஸ்தி பதம்லாம் தேவையில்லை. அதாவது ஒரு பிசுபிசுப்பான ஒரு தன்மை இருந்ததுனாலே போதும், சிங்கிள் ஸ்ட்ரிப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அதை தொட்டு பார்த்தீங்கனாலே ஒரே ஒரு கம்பி லைட்டாக அப்படி பிசுபிசுன்னு வரும், அந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து நிறுத்திக்கோங்க. அந்த அளவுக்கு நமக்கு போதும், ரொம்ப பாகு பதம்லாம் இதுக்கு தேவையில்லை. இப்போ பாருங்கள், நல்லா இப்போ வெள்ளம் எல்லாமே கரைஞ்சிடுச்சு. இப்போ நான் இதை தொட்டு காமிக்கிறேன் பாருங்கள், பிசு பிசுன்னு ஒரே ஒரு சிங்கிள் தான் வருது. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை நிறுத்திக்கலாம். இந்த மாவில் வந்து இப்போ நம்ம ஜலிச்சு வச்சுட்டுருக்குறோம்ல, அதில் ஒரே ஒரு ஸ்பூன் உளுத்த மாவு, அதையும் நான் நல்லா வறுத்துண்டு பொடி பண்ணி ஜலிச்சு வச்சுட்டுருக்கேன். இதுக்கு வந்து தேங்காய் வந்து 1/3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் நம்ம சேர்த்துக்க போகிறோம். அதாவது 1 கப்பு அரிசி மாவுக்கு நான் இந்த அளவு நான் சொல்கிறேன். இதிலோட வந்து ஒரே ஒரு ஸ்பூன், 1/2 ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கோங்க. இது வெள்ளம் சீடைக்கு. ஒரே 1 டம்ளர் அரிசி மாவுக்கு 1 ஸ்பூன் வந்து உளுந்த மாவு, அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து நெய். இதை வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா மாவு ஆறின பிறகு நம்ம இதெல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கப்புறம் நம்ம வெள்ளம் காய்ச்சி வச்சுட்டுருக்கோம் இல்லையா, அதை நம்ம வடிகட்டி இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்பூன்லேயே நம்ம கலந்து விட்டுக்கணும்.
ஏன் கேட்டிங்கன்னா இது ரொம்ப சூடாக இருக்கும், அதனால் இது நம்ம ஸ்பூன்லேயே நம்ம கலந்து விட்டுடலாம். இது நல்லா ஆறணும், ஆறுனா தான் நம்மளால் வந்து எண்ணெயில் போட்டு நம்ம எடுக்க முடியும், இல்லைன்னா சூடோடு நீங்கள் போட்டிங்கன்னா விரிஞ்சு வந்துடும் அது. அதனால் கொஞ்சம் இது நல்லா கலந்து விட்டுன்ட்டு ஆறட்டும். கொஞ்சம் மாவு மாதிரி இருக்குது, இப்போ பொடியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா லைட்டாக வெந்நீர் ஜலத்தை கையில் தொட்டுட்டு நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க போதும். இப்போ இது நல்லா ஊறட்டும், அதுக்குள்ளேயும் நம்ம உப்பு சீடை வந்து நம்ம கலரிக்கலாம். இப்போ பாருங்கள், உப்பு சீடைக்கு நான் ஒரு வாட்டி நல்லா ஜலிச்சிட்டேன், வறுத்த பிறகும் நான் ரெண்டு வாட்டி நல்லா ஜலிச்சாச்சு. அதே மாதிரி உளுந்தம் பொடியும் நான் நல்லா ஜலிச்சிட்டேன். ஒரு டம்ளருக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் மாவு நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கு வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க, சால்ட்டு. இதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் வந்து இதோட நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு நான் இன்றைக்கி ஜீரகம் தான் நான் சேர்த்துட்டுருக்கிறேன், எள்ளு வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்ல எண்ணெய் வந்து நல்லா சுட்ட காஞ்ச எண்ணெயை வந்து நான் இன்றைக்கி சேர்த்துட்டுருக்கேன். ஒருவேளை எண்ணெய் வேண்டாம், நான் வந்து வெண்ணெய் சேர்க்கணும் அப்படின்னா ஒரு டம்ளர் அரிசி மாவுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வெண்ணெய் சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து சூடான எண்ணெயை தான் நான் இன்றைக்கி இதில் விட்டு நான் பண்ண போகிறேன். இப்போ இதை வந்து நம்ம எண்ணெய் விட்டுண்ட நாளைக்கும் ஃபுல்லாக நம்ம இது எல்லாமே ஒன்றா சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து தண்ணி விட்டு நம்ம கொஞ்சம் பிசையணும். தண்ணி பாருங்கள் ரொம்ப ஜாஸ்தி எடுத்த உடனே விட்டுற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம வந்து பிசைஞ்சிக்கலாம். மாவு பிசைஞ்சிங்க அப்படின்னா அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நீங்கள் பிசைஞ்சு நீங்கள் தொட்டு பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் இதே மாதிரியே நம்ம தண்ணி தெளித்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். பாருங்கள் இந்த அளவு நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும், அவ்வளோதான். இப்போ இந்த மாவு வந்து நம்மளுக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது ஊற வேண்டாம், நம்ம அப்படியே வந்து நம்ம உருட்டி நம்ம ஃபஸ்ட்டு போட்டுடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு உருண்டை எடுத்து ரஃப்பாக உருட்டிக்கோங்க, ரொம்ப ஸ்மூத்து ஃபைனாலாம் உருட்டணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பாருங்கள் நான் காமிக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி மூணே விரலை வச்சு ரஃப்பாக உருட்டி நீங்கள் அப்படியே வேஷ்டியில் நீங்கள் போட்டுடுங்க. ஏன்னா மேலே இருக்கிற தண்ணியும் வந்து அந்த காட்டன் துணியில் நீங்கள் போடும்போது அந்த ஈரத்தெல்லாம் அப்சர்வ் பண்ணிவிடும். அதனால தான் வெள்ளை வேஷ்டியை நீங்கள் விரித்து நல்லா இந்த மாதிரி ரஃப்பாக உருட்டி இதை வந்து நீங்கள் போட்டு எடுத்துருங்க. இப்போ எல்லாமே நம்ம வந்து ஃபஸ்ட்டு எல்லா மாவும் நம்ம உருட்டி போட்டு நல்லா காயட்டும். ஒரு வேளை உங்களுக்கு பயம் இருக்குது அப்படியும் வெடிச்சிருமோ அப்படிங்கிற பயம் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்டிக்கை வச்சு ஒரு சின்ன சின்னதாக அங்கங்கே ஒரு ஓட்டை நீங்கள் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வெடிக்கும் அப்படிங்கிற பயம் இருக்காது. ஏன்னா நான் ரஃப்பாக உருட்டி இருக்கிறேன், அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெடிப்பாக தான் இருக்கும். அப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்து பயம் இருக்குது அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த வெடிப்பு இருக்கிறது. அங்கே வந்து நீங்கள் சாதாரணமாக ஒரு சின்ன சின்னதாக ஒரு ஹோல்ஸ் நீங்கள் போட்டுக்கோங்க, தப்பே இல்லை. இப்போ இதை வந்து ஒரு நல்ல காயட்டம் இது. இப்போ பாருங்கள் இந்த வெள்ளை சீடைக்கு நம்ம பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, நல்லா ஊறியிருக்கு. இதில் வந்து கையில் நம்ம வந்து எண்ணெய் கொஞ்சம் தடவிண்டு சின்ன சின்ன உருண்டையாக பால் வந்து நம்ம போட்டு எடுத்துக்க போகிறோம். வெள்ளை சீடைக்கு வந்து பயம் கிடையாது, அதனால் அதுவும் கொஞ்சம் ரஃப்பாகவே நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் கொஞ்சம் வந்து மீடியமான ஃப்ளேமில் தான் இருக்கணும். வெள்ளை சீடை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் வந்து ரொம்ப காயக்கூடாது, ஆனால் உப்பு சீடைக்கு வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். இதுதான் வந்து உங்களுக்கு இதுலேயும் இதுவும் ஒரு டிப்ஸு, அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ மீடியமான ஃப்ளேமில் எண்ணெய் வந்து லேசான பதத்தில் காஞ்சிருக்கு. இப்போ நான் வெள்ளை சீடை உருண்டையெல்லாம் நான் போட்டிருக்கிறேன் பாருங்கள், போட்ட நாளைக்கும் விரியவே இல்லை. சில பேர் வந்து சொல்லுவாங்க போட்ட உடனே அது அப்படியே அகண்டு அகண்டு போயிடுறது அப்படின்னு. நான் இப்போ சொன்ன அளவுங்களோட நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெள்ளை சீடை விரியவே விரியாது, கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துடும் பாருங்கள். இப்போ பாருங்கள் நம்ம எந்த பதத்தில் நான் எடுக்கணும்னு சொல்கிறேன், இப்போ நம்ம போட்டு கொஞ்சம் செவந்த உடனே அந்த பபுள்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாகிடும், அந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் எடுக்கணும். பபுள்ஸ் எல்லாம் உடனே நீங்கள் போட்டவுடனே செவந்துடுச்சு அப்படின்னு நீங்கள் எடுத்தீங்கன்னா உள்ளே வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம எப்போவுமே வந்து வெள்ளை சீடையை நம்ம போட்டு எடுக்கணும். உங்களுக்கே தெரியும், நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் பபுள்ஸ் எல்லாமே வருது அந்த சீடையை சுற்றி.
அது எல்லாமே அடங்கணும். அடங்கின உடனே தான் நீங்கள் வந்து எடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வெந்திருக்குது, உள்ளேயும் வெந்திருக்குன்னு அர்த்தம். அது அவ்வளோதான், நமக்கு சூப்பரான வெள்ளை சீடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்தது உப்பு சீடையை, நம்ம எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு, உப்பு வெள்ளை சீடை ஒன்று ஒன்றா போடுறோம், ஆனால் உப்பு சீடை பொறுத்த வரைக்கும் ஒரு மொத்தமாக தான் நம்ம போடணும். அப்படியே ஒன்று ஒன்றாலாம் நம்ம போடக்கூடாது. இதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உப்பு சீடை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக ஒரு பிளேட்டில் நீங்கள் நல்லா காய வச்சுடுங்க. ஒரு 15-20 நிமிஷம் ஆனாலும் நல்லா காயட்டும், தப்பே இல்லை. அதுக்கப்புறமா அதை எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டோம்னா நம்மளுக்கு வெடிக்காது. இப்போ பாருங்கள், நல்லா அந்த சீடையை சுற்றி வந்து நல்ல பபுள்ஸ் எல்லாம் வருது. அதே மாதிரி அந்த அளவுக்கு வரைக்கும் நீங்கள் விடணும். இப்போ வந்து அந்த பபுள்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்துடலாம். இப்போ முக்கியமாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சீடை வெடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு சில டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஜலிக்கணும், மாவு வந்த உடனேயும் ஜலிக்கணும், வறுத்த உடனேயும் நீங்கள் ஜலிக்கணும். ஒரு 3 வாட்டியாவது இந்த அரிசி மாவை ஜலிக்கணும். உளுந்த மாவையும் நீங்கள் நல்ல செவக்க வெறும் பானலியில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதை மிக்சியில் பொடி பண்ணி அதையும் நல்லா வந்து ஜலிச்சுக்கோங்க. இந்த 3 வாட்டி நீங்கள் ஜலித்தாலும் தப்பே கிடையாது. இந்த மாவு ஜலிக்கிறதுல மட்டும் நீங்கள் காம்ப்ரமைஸே ஆகாதீங்க. ஏன் கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன ஒரு தூசு கப்பி கூட நமக்கு இருக்கக்கூடாது, அதுதான் முக்கியம். ரெண்டாவது, உப்பு சீடையை நீங்கள் நல்லா கொஞ்சம் ஃபைனாக இல்லாமல் ரஃப்பாக உருட்டி கொஞ்சம் நல்லா காய விட்டுடுங்க. ஒரு 10-15 நிமிஷம் நல்லா அந்த ஈரெல்லாம் அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் நல்லா காயட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எண்ணெயில் போட்டு நீங்கள் பொறிச்சு எடுக்கும்போது உங்களுக்கு வெடிக்கவே வெடிக்காது. நான் சொன்ன மாதிரி கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நமக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு உப்பு சீடை வெள்ளை சீடை சுலபமாக எப்படி பண்ணுறதுங்கிறது வந்து தெரிஞ்சு போச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்காவது சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை என்னுடைய கமெண்ட் பாக்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.